മുൻപടവയും ഇല്ലാത്ത അളവ് പല സമൂഹ വിരോധ ചെയലുകളെ തിട്ടമിട്ട് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നവർ മക്കളെ അളിപ്പതാണ്. ഉദാഹരണമാക ഒരു ചില വിടയങ്ങളെ ചൂണ്ടിക്കാട്ട വരുമ്പോൾ കടൽ തൊഴിൽ പ്രചനയെ പാർക്കുമ്പോൾ മീനവുകൾ എങ്ങളുടെ തമിഴ് മീനവുകൾ കൊക്കുളായ് തുടക്കം പേപ്പാരപ്പെട്ടി വരെ ഒഴുങ്ങാ തങ്ങളുടെ സിറു തൊഴിലുകളിലൂടാ மீன்கள் பிடித்து கொண்டிருந்த காலம் இப்போது இல்லை. தென்னிலங்கை மீனவர்களை திட்டமிட்டு கொண்டு வந்து இங்கே ஒவ்வொரு இடங்களிலும் குடியேற்றி எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை பாலடித்து விட்டார்கள். மரம் வளர்க்க வேண்டும், அது நாட்டுக்கும் மற்றது மக்களுக்கும் தேவை, சுவாசத்துக்கு தேவை, மரம் வளர்ப்பது மிக முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு ஆனால் இங்கே முல்லைத்தீவில் மரங்களை அழிக்கும் வேலையை வேலைக்கு துணை போறவர்களாக இருக்கின்றது ஆக்களே பனையிலாகாவினர் என்றுதான் நாங்கள் நிச்சயமாக சுட்டிக்காட்டுவோம். ஏனென்றால் முன்பு விடுதலை புலிகளுடைய காலத்தில் இந்த கடல் கூட இப்படி பிரச்சனைப்படவில்லை. ஒழுங்காக இந்த ஆழக்கடல் எங்கும் சோழம் மகாராஜன் ஆட்சி செய்தானே என்ற மாதிரி இந்த கடல் முழுக்க தமிழ் மீனவர்கள் தங்களுடைய கடலில் ஒழுங்காக தொழில் செய்து கொண்டிருந்த காலம் இப்போது இல்லை. இந்த மரங்கள் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை செவ்வனே விடுதலை புலிகளுடைய அரசியல் துறையின் ஊடாக அல்லது அதனோடு சம்பந்தப்பட்ட ஏனைய துறைகளின் ஊடாக இந்த மரம் வளர்ப்புகளை செய்து கொண்டு வந்தவர்களே தவிர மரங்களை முற்றுமுழுதாக அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவில்லை. ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட வன இலாகாவினர் தாங்களே துணை போகும் வகையில் அனுமதி என்ற போர்வையில் அனுமதிகளை கொடுத்துவிட்டு மிக அதிகமான மரங்களை வெட்டி சாய்த்து வேறு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதை ஏற்கனவே நானே சில புள்ளி விவரங்களோடு அறிய தந்திருக்கின்றேன், இன்றும் என்னிடம் இருக்கின்றன. உதாரணத்துக்கு முறிப்பு பகுதி காடழிப்பு நடந்த இடத்தில் ஏற்றப்பட்ட மரங்களுக்கு இன்று வரை தீர்வில்லை. இவற்றை நாங்கள் சுட்டிக்காட்டி ஜனாதிபதி அளவுக்கு கொண்டு சென்று தொடர்ந்து காடழிப்பை நிறுத்தியும் இன்று வரை அந்த காடழிப்பு நடத்தியவர்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அந்த காடழிப்பு நடத்தி கடத்தி செல்லப்பட்ட மரங்களுக்கு கூட இன்று வரை தீர்வு கிடைக்கவில்லை. இது தவிர உடையாகட்டு வனப்பகுதியில் பல ஆயிரக்கணக்கான தடிகள் வெட்டப்பட்டிருந்ததை நேரடியாக நான் அந்த வனப்பகுதிக்கு சென்று ஆதாரங்களோடு காண்பித்து கூட இன்று வரை அதற்கான தீர்வுகள் ஒன்றுமே கிடைக்கவில்லை. இது தவிர எங்களுடைய வயல் நிலங்கள் முழுக்க அபகரிக்கப்பட்டு வெளியோயா என்ற பெயரில் இங்க எங்களுடைய மக்களுடைய காணிகளை சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அரசு என்றால் இந்த இலங்கை அரசு தான். இந்த இலங்கை அரசு அப்படி வழங்கி எங்களுடைய விவசாயிகளுடைய தொழில் நடவடிக்கைகளை முற்றுமுழுதாக பெரிய அளவில் பாதிக்க செய்திருக்கின்றார்கள். இப்படியாக ஒவ்வொரு துறையினூடாகவும் மாடுகள் கால்நடைகளை எடுத்துக்கொண்டு கொண்டால் பெரிய பெரிய கேம்பு கேப்பா பிளவு முகாமுக்குள் பெரிய அளவில் கால்நடைகள் இருப்பதாக பல தடவை பலரும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அது அந்த மக்களுக்கு இன்னும் வந்து சேரவில்லை. காணி அபகரிப்புகள் என்று சொன்னால் வட்டுவாகல் முள்ளிவாய்க்கால் கிழக்கு வட்டுவாகல் கடற்படை முகாம் என்றாலும் சரி, முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரை பல இடங்களில் கேப்பா பிளவு ராணுவ முகாம் எல்லாம் கிட்டத்தட்ட 2200 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை அபகரித்து வைத்திருப்பதாக பல தடவை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. முறியண்டி பகுதியில் 1703 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை ராணுவ குடியிருப்பு என்ற வகையிலே அவர்கள் அபகரித்து வைத்திருக்கின்றார்கள் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. கொக்குத்தொடுவாய் பகுதியிலே கிட்டத்தட்ட 170 ஏக்கருக்கு மேல இந்த கொக்குத்தொடுவாய் பகுதி காணி, முறியண்டி பகுதி காணி இவையெல்லாம் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபருடைய பதிவில் இல்லாமல் காணிகளை அபகரித்து வைத்திருக்கின்றார்கள். இப்படி ராணுவத்தால் காணிகள், தமிழ் மக்களுடைய காணிகள், தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை கொள்ளையிட்டு என்றுதான் சொல்ல வேண்டும், அபகரித்து வைத்திருக்கின்றதை அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கின்றது என்றால் இது என்ன நடவடிக்கை நடக்கின்றது இங்கே? இதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒவ்வொரு பக்கத்துக்காலையும் எங்களுடைய மீனவர்கள் சிறு தொழிலையும் சரி பெருந்தொழிலையும் சரி செய்ய முடியாது
நிலைமை காணிகளில் நாங்கள் ஒழுங்காக போய் எங்களுடைய விவசாயிகள் விவசாயத்தை செய்ய முடியாத நிலைமை. இது தவிர நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒரு தடி ஒரு தமிழன் வெட்ட முடியாது. அந்த ஒரு தடி வெட்டினால் நீதிமன்றத்திலே வழக்கு அல்லது அவருக்கு குற்றம். ஆனால் தனையிலாக அவனுடைய ஒத்துழைப்போடு பல ஏக்கர் கணக்குகள் அளிக்கப்பட்டு பல மரங்களை கடத்தி மரங்கள் முழுக்க வெளியிடங்களுக்கு போகின்றன. இப்படியாக முல்லைத்தீவு மாவட்டமானது சகல விதத்திலும் எங்களுடைய மக்களை நிர்மூலமாக்குவதற்கான நடவடிக்கைகளை கச்சிதமாக அரசாங்கத்தினுடைய இனவாதிகள் அல்லது அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தோடு சேர்ந்து திட்டமிட்டு எங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் அந்த நினைப்பவர்களால் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அல்லது அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இது நிலைமை நல்ல நிலைமை அல்ல. எங்களுடைய மக்கள் பட்டினி சாவை சகல விதத்திலும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எச்சரிக்கையோடு முன்